புதுச்சேரி ஜீவராசி இயற்கை பள்ளி சார்பில் இயற்கை வள காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சுமணராவ் குழுவினரின் தோல்பாவை கூத்து பொம்மலாட்டம் நடைபெற்றது. இந்த கூத்தினை மெரினாவில் திரண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கண்டு களித்தனர். தோல்பாவை கூத்து பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் உயிரற்ற பாவைகளை உயிருள்ள பாத்திரங்களைப் போல் இயக்கி நிகழ்த்தப்படும் தோல்பாவை கூத்தின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. நாகரிக வளர்ச்சி மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளால் சினிமா, டிவி, மொபைல் போன்றவற்றின் ஆதிக்கத்தால் பாரம்பரிய கலையான தோல்பாவை கூத்து அழிவை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் கலைஞர்களும் நலிவடைந்து உள்ளனர். அடுத்து நூற்றாண்டில் இது போன்ற கலைகள் இருந்ததற்கான சுவடுகள் கூட இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று கவலையும் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் சகட்டமேனிக்கு அழிக்கப்படும் இயற்கை வளங்கள் குறித்து தோல்பாவை கூத்து வழியாக விளக்கப்பட்டது. இயற்கையின் அழிவு என்பது மனித குலத்தின் அழிவுதான். இயற்கை வளங்களை எந்த தொழில்நுட்பத்தை கொண்டு ஈடு செய்ய முடியாது. இயற்கை வளங்களின் துணையின்றி மனித குலம் வாழ்வது சாத்தியமில்லை. எனவே ஒவ்வொரும் தனது கடமையை உணர்த்தும் இயற்கை வளங்களை பாதுகாக்க கைகோர்க்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஜீவராசி இயற்கை பள்ளி சார்பில் நடைபெற்ற இந்த தோல்பாவை கூத்து பொம்மலாட்டத்தை பாண்டி மெரினாவில் கூடியிருந்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். குறிப்பாக இந்த தலைமுறையினரையும் ஆச்சரியமாக பார்க்க வைத்த தோல்பாவை கூத்து அனைவராலும் ரசிக்கப்பட்டது. பார்த்து கத்துக்கிட்டாரு சொல்கிறாங்க. இப்போ நாங்களாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போலாம் வந்துட்டு 2K கிட்ஸ் அப்படின்னா பெருமையாக நம்ம சொல்லிக்கக்கூடிய 90s கிட்ஸ் அவங்களாம் ரொம்ப ஓல்டுன்ற ஃபேஷனை வந்துருச்சு இப்போ. பட் ஆனால் இப்போ 90s கிட்ஸ் வந்து பழைய காலத்தையும் பார்த்துருக்கோம், இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய புது விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஜீவராசின்ற ஒரு தொண்டு நிறுவனம் மூலயமா மெரினா கடற்கரையில் தோல்பாவை நிகழ்ச்சி நடத்தினாங்க. திரு லட்சுமணராவ் குழுவினர் வந்து ரொம்ப அழகாக இந்த பொம்மலாட்டம் நடத்தினாங்க. நிறைய சமூக கருத்துக்களை வந்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க வந்து சொன்ன விதமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பழமையான இந்த கலை, மறைந்து போயிட்டு இருக்க இந்த கலையை உண்மையாலுமே பாண்டி மெரினா மேடையில் பார்த்தப்ப ரசிகர்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இந்த நேரத்தில் நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவங்கள இவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி கூப்பிட்டு வந்து மக்களுக்கு இந்த அழிந்து போகிற கலையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த நம்மளுடைய மெரினா கடற்கரையோட பொறுப்பாளர்கள் மற்றும் ஜீவராசியோட குழுவினர் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆடுமா ஆடுமா.